ஹே காய், ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ராமா என்னன்னு பார்த்தீங்கன்னா வாம் மீட் வித் யோட 4th எபிசோடு தான் பார்க்க போகிறான். இந்த ட்ராமா நீங்கள் முதல்ல பார்க்குறது வந்தால் இதுக்கு மட்டும் இப்போ பார்த்தலாமே பார்த்துருவாங்க, அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். நம்ம சேனல் முதல்ல பார்க்குறது வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த ட்ராமா செம்ம ஃபன்னாக இருக்குங்க, ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். செம்ம காமெடியாகவும் போயிட்டுருக்கு. அண்ட் நம்ம செகண்ட் சேனல்லையும் ஒரு சூப்பரான காமெடியான ட்ராமா போட்டிருக்கோம், ப்ளீஸ் லவ் மீ அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் ஒரு ஃபன் பேக்கேஜான ட்ராமா, அதோட ஹீலிங் லவ் ஹீலிங் ஃபுட்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு காமெடியான ட்ராமாவும் போட்டிருக்கோம், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பாட்டை நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹீரோனோட தம்பி வந்து அவனோட காலில் லிப்ஸ்டிக் வந்து ஒட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு அதை க்ளீன் பண்ணிட்டு இருப்பான். அப்போ யாரோ வந்து அவங்க ரூம்குள்ள வராங்க. ஐயோ, ரூமில் யாரோ வராங்களே, ஹவுஸ் ஓனராக இருக்குமோ இல்லை ஹீரோனோட ஃப்ரெண்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போகிற கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஹீரோனோட ஃப்ரெண்டு தான். ஹீரோனி சொல்லியிருப்பாங்க இல்லையா, இவன் கண்ணில் மட்டும் மாட்டவே மாட்டாத, ஹவுஸ் ஓனர் கண்லையும் ஹீரோனி ஃப்ரெண்டு கண்லையும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவன் பார்த்து ஒழிஞ்சிக்கிறான். ஒழிஞ்சிக்கிறத வந்து ஹீரோனி ஃப்ரெண்டு வந்து பார்த்துறாங்க, யாரோ வீட்டுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லிப்ஸ்டிக் வந்து அவன் காலில் ஒட்டிச்சு இல்லையா, அந்த தடயத்தை வச்சு நம்ம ஹீரோனி ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா உள்ள போகிறாங்க. உள்ளே போனால் அது பாத்ரூம் வழியாக போகுது. யாராக இருக்குது பாத்ரூம்னு சொல்லிட்டு கதவு இப்படி ஓப்பன் பண்ணுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா கதவோட கதவாக ஒட்டிட்டு இருக்கான், பையன் பிள்ளை நம்மள மாதிரி தான் இருக்கான் உள்ளியா. யாரா இருக்கீங்களா யாரா இருக்கீங்களான் மாதிரி ஹீரோனி ஃப்ரெண்ட் வந்து பாக்குறாங்க. பட் யாருமே இல்ல. என்ன லிப்ஸ்டிக் இதுவரை வந்திருக்கு பட் ஆனா காணும் போது கரெக்டா இப்படி உள்ள வரும்போது இவன் பாத்தீங்கன்னா அந்த கதவுல இருந்து இந்த பக்கம் ஓடிடுறான். ஓடுற சத்தம் நம்ம ஹீரோனி ஃப்ரெண்டு கேட்டது, ஆ யார் அது அப்படின்னு சொல்லிட்டு. அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரா திருடங்கிறனா வந்துட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு டென்னிஸ் பேட்ல எடுத்துக்கினு, ஏய் எவனா இருந்தா வந்துருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வெளியே வரா. அவன் பாத்தீங்கன்னா மேல இருந்து ஜன்னல் வழியா எஸ்கேப் ஆகி வெளியே வந்துடுறான். வெளியே வந்துட்டு அங்க வந்து பாத் ட்ரெஸ் இருக்கும் இல்லையா, அந்த ட்ரெஸ் பாக்குறான். ஆஹா, இது ரொம்ப பெருசா இருக்கு, நம்ம உடம்புக்கு இதுக்குள்ள உடம்பு ஒழிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், அந்த பாத் டெஸ்க்ல ஒழிஞ்சிரான். ஹீரோனி ஃப்ரெண்ட் வந்து டேய் எவனா இருந்தா வந்துருங்கடா வந்துருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இவளே பயந்துக்குன்னு தைரியமா பாப்பா, சரி எவனோ தான் ஓடிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா உள்ள போயிருவாங்க. இவன் பாத்தீங்கன்னா அந்த டிரெஸ்ஸுக்குள்ள நேப்ல ஒழிஞ்சிட்டு இருக்கான் பயபுள்ள. அப்பாடா உள்ளியா இருக்கிறதுனால நல்லா தப்பிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பாக்க. அப்ப இந்த பக்கம் ஒரு பாட்டியமா வந்து இவனை பாத்துட்டு போவான். அவனை பார்த்துட்டு அடச்சா இந்த மாதிரி கேவலமான ஆளுங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிமா ஒரு நாய் வச்சிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து நீ பேசக்கூடாது சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயை பார்த்துட்டு இவ்வளவு கேவலமா இவனை திட்டிட்டு போவாங்க. ஹீரோனியோட தம்பிக்கு என்ன இந்த பாட்டியமா இவ்வளவு அசிங்கப்படுதுன்னு சொல்லிட்டு அசிங்கமாயிடுறோம் அவனுக்கு. ஸோ அப்படி சீனை கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோனி பார்த்தீங்கன்னா ஹீரோ சொன்ன கம்பெனிக்கு போறாங்க. ஸோ இவளோட பேர் பார்த்தீங்கன்னா ஃபெங், நான் இந்த ரிசப்ஷனிஸ்ட். ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் கேரக்டர் வருவா. ஹீரோனி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹீரோனி ஃப்ரெண்டு வரலையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோனி வந்து அவங்ககிட்ட கேட்குறாங்க. இல்லை அவங்களுக்கு இன்னைக்கு ஜாப் முடிஞ்சிருச்சு, அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு ஹீரோனிக்கு ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டே நீங்கள் வந்திருக்காங்களே, அவங்க வந்தால் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. கரெக்டாக அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் அங்கே வராரு. வந்தவொடனே அந்த ஃபெங்குன்றாலும் பார்த்தீங்கன்னா டக்குனு குனிஞ்சிக்கிறான். அவள் என்னன்னு தெரியல. ஹீரோட அசிஸ்டன்ட் வந்துட்டு நீங்கள் வந்து ஹீரோவை போய் மீட் பண்ணலான்னு போது இல்லை எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்கும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாங்க என் கூட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து ஹீரோனி கூட்டு போகிறாங்க. இந்த பக்கம் ஃபெங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஹா இவனை பார்த்தாவே நமக்கெல்லாம் கண்ணெல்லாம் பிளஷ் ஆயிருது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோனி வந்து உள்ள போலாமா வேணாமா போலாமா வேணாமான் இருப்பாங்க. ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து நீ போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உள்ள துரத்தி விட்டுருவாங்க. ஹீரோனி உள்ள வந்தோடனே ஐம் சாரி நான் அது மாதிரி லேட்டாக வந்துட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ எதுவுமே பேச மாட்டார். சரி ஓகே நீ போய் ஒன்று ஒர்க்கை பாருவாங்க. என்ன ஒர்க்னு போது அதோ அது கிளீன் பண்ணுறதான்போது என்னது இது ஏன் ஒர்க்கா, எனக்கு கார்ட்டூன் தான் பிடிக்கும் நான் அந்த ஒர்க் தான் நான் பண்ணுவேன் போது அதுக்கெல்லாம் நீ வந்து சரிப்பட்டு வரமாட்டேன், இதுக்கு மட்டும் தான் நீ சரிப்பட்டு வருவேன், ஃபர்ஸ்ட் நீ வந்து கிளீனிங் ஒர்க் தான் பார்க்கணும். தோ இந்த புக்ஸ்லாம் இருக்கலாம் இது பக்காவாக அடிக்க வைக்கணும், அதுவும் ஆங்கிள் மாறாம ஷேப் மாறாம, அதே மாதிரி இங்கே இருக்கிற பொருள் ஒரு இடத்துல கூட ஒரு இன்ச்சு நவரக்கூடாது, பக்காவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லிட்டு இருப்பாரு. ஹீரோனியும் எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவன் வேற ஒரு ஒரு பாயிண்டா சொல்லிட்டு இருக்கானே, இந்த ஆங்கிள் புக் இருக்கணும் இந்த ஆங்கிள் டக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனியும் நோட் பண்ணிட்டே இருப்பாங்க. எந்த ஒரு தூசு இருக்கூடாது, கிளீனா இருக்கணும், நீட்டா இருக்கணும், பக்காவா இருக்கணும், ஷார்ப்பா இருக்கணும், எல்லாமே ரைட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லைனா சொல்லிட்டே போவா. யாரா அப்படின்னு வாங்க டக்குன்னு பார்த்தா ஹீரோ ஹீரோனி கிட்ட வந்து நிப்பாரு. ஹீரோனியும் ஆஹா இவன் இப்படி வந்து நிக்கிறான் அப்படின்னு போது இந்த மாதிரி தான் எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கணும், ஓகேவா ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா க்ளோஸா இருக்கிறத பார்த்துட்டு நழுவி இந்த பக்கம் வந்துறாங்க. இவன் யாரா இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கும் வந்து ஹீரோனி மேல லைட்டா ஏதோ கிரஷ் போல. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த ஃபெங்கன்ற கேரக்டர் கேட்டாங்க, அந்த ரிசப்ஷனிஸ்ட் அவ வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஒர்க்கும் பண்ணிட்டு இருப்பா. அப்ப கரெக்டா நம்மளோட ஹீரோட அசிஸ்டன்ட் வராரு. பார்த்தோன்னே டக்குன்னு பாத்தீங்கன்னா கீழே குஞ்சுப்பா. அந்த பொருள்லாம் நீங்க எடுத்து வச்சிட்டீங்களான்னு போது அவன் பண்ணிட்டாமே சார் அப்படின்னு போது என்ன வாய்ஸ் இது நமக்கு தெரிஞ்ச வாய்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அசிஸ்டன்ட் யோசிக்க டக்குன்னு மூக்க பிடிச்சிக்கினே அவ பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆ சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவனும் அந்த இடத்துல இருந்து போயிடுவான். திரும்பவும் வரத பார்த்து திரும்பவும் குனிஞ்சுப்பா, நீதான்றது கண்டுபிடிச்சிட்டு இந்த பக்கம் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபெங்கை கூப்பிட்டு நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து கேட்பாரு. இந்த பக்கம் ஹீரோனி பாத்தீங்கன்னா ஹீரோ சொன்ன எல்லா வேலை பக்கவா கிளீனடா ஷார்ப்பா பண்ணி முடிச்சிடறாங்க. பண்ணி முடிச்சுட்டு நான் எங்க இருக்க வேண்டியவன், நான் எப்படி இருக்க வேண்டியவன், ஒரு கார்ட்டூனிஸ்டா இருக்க வேண்டியவன், இந்த இடத்துல பாரு கிளீன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு செமையா புலம்பிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கண்ணாடி எடுத்து போட்டுப்பாங்க. என்னன்னா ஹீரோ வந்து இந்த கண்ணாடி போட்டு தோட்டா அவங்களுக்கு வந்து லக்கு வந்தது இல்லையா, ஸோ அதனால வந்து இந்த லக்கை திரும்ப கொண்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா பிளான் பண்றாங்க. இந்த பக்கம் ஹீரோனியோட தம்பியை காட்டுறாங்க. அவன் வந்து பாத்தீங்கன்னா அவன் திங்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டு
இருக்கான், இந்த இடத்த விட்டு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கரெக்டா பாத்தீங்கன்னா ஹீரோனி ஃப்ரெண்ட் மேல வருவாங்க, ஐயோ இவன் வந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பெட்டு கீழே ஒழிஞ்சிப்பான். இவன் என்ன பண்ணானுங்க, ஏதோ வந்து இங்க மிருங்க கிருங்க தான் வந்திருக்கும் போல, ஏன்னா கேட்ட போன வந்திருக்கும் சொல்லிட்டு அந்த பெட்டு கீழே பாத்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணி அடிப்பா. அதையும் மூக்கல பாத்தீங்கன்னா சுவாச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மூஞ்செல்லாம் எரியும். அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அவன் வந்து அப்படியே இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோனியோட அசிஸ்டன்ட் கட்டுறாங்க, அவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபெங் கிட்ட பேசிட்டு இருப்பான், நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபெங் கிட்ட கேட்க, நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் கிட்ட வந்து ஃபெங் வந்து சொல்ல, இல்ல இல்ல நான் எனக்கு அப்ராட்லாம் பிடிக்கல, அதனால இங்க வந்துட்டு நம்ம ஒழுங்கு அப்ராட்ல போய் நீ அந்த ஒர்க் பண்ண வேண்டியதானே, நீ எதுக்கு தேவையில்லாம இங்க ஒரு ரிசப்ஷனிஸ்டா சின்ன வேலையை பார்த்துட்டு இருக்க, நான் உங்க அப்பா கிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹீரோட அசிஸ்டன்ட் சொல்ல போவ, அதுக்கு நம்ம ஃபெங் வந்து வேண்டாம் வேண்டாம் சொல்லாத, நான் உனக்கோசம் தான் வந்தேன், எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு, எல்லாம் விடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து ப்ரொபோஸ் பண்ணிடுறா. இந்த பக்கம் ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அங்க சில மீட்டிங் ஆளுங்க எல்லாம் பேசிருக்கேன், நம்ம வந்து இந்த அவங்க கிட்ட வந்து இந்த கான்டாக்ட போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க. அப்ப போன் பேசிட்டே பாத்தீங்கன்னா ஹீரோ அந்த பக்கம் வெளியே வராரு, அவரோட டாக்டர் கிட்ட தான் நீங்க வந்து அந்த பொண்ணு கிட்ட க்ளோஸா இருக்கணும் அப்படி இப்படின்னு பேசிட்டு அவரோட சைக்காலஜிஸ்ட் பேசிட்டு வரும்போது கரெக்டா பாத்தீங்கன்னா ஹீரோனி வந்து ஹீரோ தொடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெட்டப் எல்லாம் போட்டு ஹீரோ கிட்ட வராங்க. ஹீரோவும் பாத்தீங்கன்னா ஏ ஏன் கிட்ட வர கிட்ட வரன்னு சொல்லி யோசிக்கிறாரு. அப்ப சைக்காலஜிஸ்ட் சொன்னதை ஞாபகம் வருது, ஹீரோவும் கிட்ட வந்துட்டு ஹீரோனி தொடலான்னு வருவாங்க. அப்போ இப்படி பாத்தீங்கன்னா இவங்க ரொமான்டிக்கா இருக்கிற மாதிரி ஒரு லுக்ல இருப்பாங்க. கரெக்டா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா லிஃப்ட் ஓப்பன் ஆயிடும், எல்லாருமே பாத்தீங்கன்னா இவங்க லுக் விட்டுருக்கு. அந்த டைம்ல ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா வீடியோ எடுத்துட்டு இருப்பான், அந்த வீடியோவும் பாத்தீங்கன்னா போட்டோ எடுத்துருவோம். எல்லாரும் பாத்தீங்கன்னா ஏதோ காக்கா பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்டன் காக்கா பறக்குன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க. ஹீரோ நீ வந்து சாரி சாரி ஏன் தப்பு தான் போது, ஹீரோக்கும் ஒரு மாதிரி இருக்கும், ஆஹா இவ தொட்டா நம்மளுக்கு ஒண்ணும் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். இந்த பக்கம் ஹீரோனிக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும், என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இப்படி வெளியே வந்தா கரெக்டா பாத்தீங்கன்னா ஹீரோனியோட தம்பி, நீ நடா இங்க பண்றேன் போது எல்லாத்துக்குமே காரணம் ஃப்ரெண்ட் இருக்கா பாரு, அவதான் என் மூஞ்சில ஸ்ப்ரே அடிச்சு விட்டாக்கா, இங்க பாருக்க என் மூஞ்சி பாரு பப்புன் மூஞ்சி மாதிரி இருக்கு, எல்லாத்துக்குமே அவதான் காரணம் அவளே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாத்தீங்கன்னா கருப்பாய் திட்டு இருப்பான். சரி சரின்னு சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா சமையா சிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால் வரும் அவங்க அம்மா கிட்ட இருந்து, இந்த மாதிரி உனக்கோசம் ஒரு பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணிருக்கேன், ஒழுங்கா நீ வந்து போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனிட்டு பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. ஹீரோனியா என்னால முடியாதமா அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க, ஒழுங்கா போடி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து பேசிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளைண்ட் வந்து மீட் பண்றதுக்கு போறாரு, அந்த கிளைண்ட் கிட்ட நம்ம கான்டாக்ட் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அசிஸ்டன்ட் கிட்ட பேசிட்டு போறாரு. ஹீரோவும் சரி ஓகே நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் வந்து கூட்டு போறாரு. ஆனா அசிஸ்டன்ட்டுக்கு ஒரு மாதிரி நர்வஸா இருக்கு, ஏன்டா நர்வஸா இருக்கும்போது இல்ல சார் வேற பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பேசிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் ஹீரோனிக்கிட்ட பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து நீ பிளைண்ட் போறியா இல்லையா உன்னு அவ்வளவுதான், நீ அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, நான் சொல்றதே கேட்க மாட்டேன் போது சரி நான் போறமா அப்படின்னா பாத்தீங்கன்னா ஹீரோனி ஒத்துக்கிறாங்க. ஹீரோ ஹீரோனியோட அப்பா வந்து ஏன்டி அவளை வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்க, அவ்வளவு இஷ்டத்துக்கு விட போது இல்ல அவ வந்து இதே மாதிரி பண்ணி தான் பேர பசங்களாம் எப்ப பாக்குறது, எனக்கு பேர பசங்க முக்கியம் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா வந்து ஹீரோட அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளைண்ட் வந்து மீட் பண்ண போறாரு, பட் ஆனா அவர் வரவே இல்ல. அப்ப ஹீரோட அஸ்டன் வந்து சொல்றாரு, இல்ல அந்த கிளைண்ட் வந்து வேற யாரு கூட சைன் பண்ணிட்டாரா, இந்த மாதிரி அவர் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்ப அதே ஹோட்டல் தான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட அப்பாவும் இருக்காரு, அவர் வந்து போய் நம்ம ஹீரோ மீட் பண்றாரு. ஒழுங்கா சொல்றது கேளு, என் கம்பெனி பேர் வச்சு நீ வேணா கூட அந்த இது மீட்டிங் நீ வேணா இது பண்ணலாம் போது ஹீரோ வந்து இல்ல என் கம்பெனி வச்சுதான் நான் பண்ணுவேன், உங்களோட தயவு எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா அவரோட கம்பெனிக்கு வந்து ஹீரோ வந்து கூப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஹீரோட அப்பாவோட பிளான். பட் ஆனா ஹீரோ வந்து இல்ல என்னால முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து கட் அண்ட் ரைட்டா சொல்லிடுறாரு, நீங்க என்ன பண்ணாலும் உங்க கம்பெனிக்கு நான் வரப்போறது இல்ல, எனக்கு என் கம்பெனி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல போறாரு. அப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக் மாதிரி கேட்டாங்க, என்னன்னா ஹீரோக்கு சின்ன வயசுல இருக்கும்போது யாரோ ஒரு கன்னத்துல வந்து ரத்த இதுவா தடவுறாங்க, அது வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோவோட அம்மா தான். இந்த பக்கம் நம்ம ஹீரோனி என்ன பண்ணாங்கன்னா அந்த ஹோட்டல் போனாங்க இல்லையா, அவங்க வந்து எப்படியாவது பிளைண்ட் டேட் கேன்சல் பண்ணணும், அந்த மாப்பிள்ள வந்து ஒத்துக்கவே கூடாது ஹீரோ இனிய வந்து கல்யாணம் பண்ணிக்க. அதனால என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஃபேஸ் எல்லாம் வந்து கேவலமா மேக்கப் போட்டு வராங்க, பார்க்கவே படு பயங்கரமா இருக்காங்க, பக்கவா இருக்கேன், இதை வச்சு கண்டிப்பா அவன் வந்து நம்மள வேணாம்னு சொல்லிடுவான்னு சொல்லிட்டு மூஞ்சில பாத்தீங்கன்னா உரவாசல் பண்ணி நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா அவன் மேல இருந்து வருவாங்க, கேர்ட் எல்லாம் கேவலமா போட்டுட்டு டிக்கி ஃபுல்லா இப்படி இழுத்து இழுத்துக்கணும் நம்ம ஹீரோனி வருவாங்க. பக்கத்துல இருக்கிற பொண்ணுங்களாம் மேக்கப் போட்டுருப்பாங்க, இவ்வளவு பார்த்தவனே போட்ட மேக்கப்பும் பாத்தீங்கன்னா சல்லு இந்த பக்கம் அப்படியே கிராஸ் ஆயிடும், ஐயோ பேய் பேய் ஐயோ தப்பான இடத்துக்கு வந்துட்டு போல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவளுங்க அந்த இடத்துல போயிடுவாங்க. ஆஹா பொண்ணுங்களே பாத்தி இவ்வளவு இதுவா பண்றானே அப்ப பக்கவா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஸ்கர்ட்ல பின்னாடி பாத்தீங்கன்னா ஜிப் போட முடியாது நம்ம ஹீரோயினால, ஜிப்ப இழு 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 நீத்துட்டு இருப்பாங்க, இழுக்கவே முடியாது, இப்ப இழுடா பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹீரோனி ஜிப் இழுக்க ஜிப் பாத்தீங்கன்னா தனியா கழிந்து கீழே விழுந்துரும். ஐயோ போச்சே சரி ஓகே ஓகே பாத்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா பயங்கரமா கத்துறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்கர்ட்டை போட்டு இது போதும் அவளை வந்து கேவலமா காட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா அவனை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 208. ஆனா ஹீரோனி பாத்தீங்கன்னா அது மாறி போய் 206 நம்பருக்குள்ள போயிடுவாங்க. நேரம் உள்ள போயிட்டு இது பாருறா எனக்கு ஒண்ணு பிடிக்கல, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா பாரு என் மூஞ்சி இப்படிதான் இருக்கு, நீ எல்லாம் வந்து எனக்கு செட் ஆக மாட்டடா, நான் வந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் சாப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா அவன் பிளைண்ட் டேட் மிக் பண்ண ஒரு ஆள் கிட்ட வந்து பேசுற மாதிரி நினைச்சு பேசிட்டு இருப்பாங்க. பார்த்தா ஆப்போசிட்ல இருந்து நம்ம ஹீரோ செம்ம ஷாக்கு, பார்த்தா இந்த பக்கம் ஹீரோ இருக்காரு, ஆஹா அவசரப்பட்டமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நீ செம்ம ஷாக்கா இருக்க. ஹீரோ வந்து நீ என்ன இங்க பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி கிட்ட வர, ஐயோ சாரி சார் நான் தெரியாம பண்ணிட்டேன் தெரியாம பண்ணிட்டேன் சொல்லுவாங்க, நான் வந்து வேற ஒரு விஷயமா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா கையை பிடிச்சி லாக் பண்றாரு. எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா கிட்ட வர வர ஹீரோனி ஹார்ட் பீட்டா துடிக்குது, ஹீரோக்கும் ஒரு மாதிரி இருக்கு, ஐயோ வரானே வரானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா அப்படியே லுக் விட்டு இருக்கா. அப்படியே அந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது, நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது வர வர பாட்டில் பார்க்கலாம். ஒரு ஒரு விசோட செம்ம கியூட்டா இருக்கும் ஹீரோனியோட எக்ஸ்பிரஷன், இந்த பக்கம் ஹீரோட ஸ்டைல் எல்லாமே. சோ மிஸ் பண்ண
பண்ணாமல் இந்த ட்ராமா பாருங்க, ஒரு ஃபீல் குட்டான ட்ராமாவும் கூட. அண்ட் இதே மாதிரி நம்ம செகண்ட் சேனல்ல ஒரு சூப்பரான ட்ராமா போட்டுருக்கோம், மிஸ் பண்ணாமல் அந்த ட்ராமா பாருங்க. அண்ட் கைஸ் நெக்ஸ்ட் என்ன ட்ராமா பண்ணலான்றதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இப்பவே இருந்தே கேட்டால் தான் உங்ககிட்ட இந்த ட்ராமா கம்ப்ளீட் ஆகிற டைம்ல கரெக்டான ட்ராமாவை செலக்ட் பண்ணுவீங்க. அண்ட் இதே மாதிரி கூட வந்து ஏன்னா ஒரு மினி ட்ராமா பண்ணலான்றது கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. லக்கி பிரின்சஸ் வந்து கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமான்றத சொல்லுங்க. ஏன்னா லாஸ்டா போட்ட ஃபர்ஸ்ட் எபிசோட வியூஸ் நல்லா போல, ஸோ அது நீங்க சொன்னீங்கன்னா தான் என்னால் வந்து நெக்ஸ்ட் அது ட்ராமா பார்த்து என்னால் போட முடியும். ஸோ லட்ஸ் ஆஃப் லவ் யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் லவ், கீப் சப்போர்ட் அவர் சேனல். பாய் பாய்.